பத்துல மண்டைய எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. பல்லு வலி எனக்கு உயிர் போய்கிட்டு இருக்கு. மருந்து வாங்கிட்டு வரேன்னு போனவன் இன்னும் ஆளையே காணோம். எங்க போனானோ தெரியல. அம்மா நடக்கும். Thank you, da patlu. Thank you. என்னடா புகையெல்லாம் கிளம்புது? உங்களோட பற்களை ஆரோக்கியமாவும் பளிச்சுன்னும் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்காக இதோ ஜெர்மி கிருமி பேஸ்ட். இப்போ உங்க பல்லுல ஏதாவது வலி இருக்கா? இதுக்கு பேர் தான் மொத்த பாதுகாப்பு. ஏய் மோட்டோ, இந்த வித்தியாசமான டூத் பிரஷ உடனே இங்க இருந்து அடிச்சு விரட்டேனா மோட்டோ? அட்டா, என்னடா இங்கிலீஷ் படத்துல அந்த மாதிரி என்னன்னே அனுப்புற? ஏய் என்னடா ஊதுறா? நோ 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 மோட்டோ, நம்ம ஓட வேண்டிய நேரம், சீக்கிரம் ஓடி வேண்டியதே. ஏய், நாங்கள கையில பைடியா வச்சிருக்கோம். ஜெர்மி கிருமி டூத்பேஸ்ட் 24 மணி நேரமும் உங்களோட பற்களுக்கு பாதுகாப்பு. உங்க பற்கள்ல அழுக்கு இருக்கா, வலி இருக்கா சொல்லுங்க, கிளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்றோம்? எனக்கு பல்லுல எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல நீ சொல்லு, நீ யாரு சொல்லு. 24 மணி நேரமும் உங்களோட பற்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஜெர்மி கிருமி தானா? ஆனா நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லாததுனால உங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும், பெரிய தண்டனை கிடைக்கும். ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் யாருன்னு இப்ப உனக்கு காட்டுற பாரு. நான் தான் பற்களோட பாதுகாவலன், பாடி கார்ட், ஜெர்ம் கில்லர். அப்படியே ஜெர்மோட கேரியரையும் கொண்டுடுவேன். என்னடா இது, ரொம்ப அதிசயமா இருக்கு. நீ எப்படி இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட? அது எனக்கு தெரியாது, அவகிட்ட கேளுங்க. அவ என்ன ரொம்ப நேரமா துரத்திக்கிட்டு இருக்கான், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். ஓ, பின்னாடி யாருமே இல்லையே. சரி, இந்த சுங்க இருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற? இப்ப இந்த பபுல உடைச்சு காட்டுற பாரு. ஏய் 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 ஏய
என்ன ஆச்சரியமா இருக்கு. அட இது என்ன புதுசா இருக்கு. ஏதோ ஃபேன்சி ரேஸ் காம்படிஷனுக்கு போறியா? சிங்கம் சார் இவன் தான் ஜெர்மி கெர்மி ப்ளஸ். இவன் தான் என்ன பபுள் குள்ள மாட்டி விட்டுட்டான். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இல்லல இல்லல நான் என்ன சொல்ல வரேனா? ஆமா இருக்கு. என்னங்க நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்களா? இல்லல ஆமாண்டீங்க அப்புறம் இல்லன்றீங்க. அப்ப நிச்சயமா நீங்களும் ஒரு ஜெர்மோட கேரியர் தான். இல்லனா நீங்களே ஒரு ஜெர்மா கூட இருக்கலாம். பற்கள் எப்பவும் வெண்மையா பளிச்சுன்னு இருக்க உடனே பயன்படுத்துங்க ஜெர்மி கிரீமி பேஸ்ட். இது எப்படி இருக்கு? டிங்கு டிங்கு டிங்கு. நான் ஜெர்ம மட்டும் அழிக்கிறது இல்ல, கேரியரையும் சேர்த்து அழிச்சிருவேன். நண்பர்களே, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பிரஷ்ல திடீர்னு ஷாக் ஆச்சு இல்ல, அதனால பேஸ்ட்ல எக்ஸஸ் கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. அதுல அப்படியே உயிர் வந்துருச்சு போல இருக்கு. அவனை இப்ப தடுத்து நிறுத்த நாம ஏதாவது ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு ஆகணும். போ ஐடியா பாரு, நம்ம மவுத் வாஷ் பண்றதுக்கான பேஸ்ட தண்ணிய ஊத்தி வாய வாஷ் பண்ணிடுறோம் மட்டும். அதே மாதிரி ஜெர்மி கர்மி பிளஸ்க்கு மேல தண்ணி டேங்க்ல இருக்கிற தண்ணியை எடுத்து ஊத்திட்டோம்னு வையி, அவன் அப்படியே அசையாம செல்ல மாதிரி உட்காந்துருவான். எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் அது மேல கொதிச்ச தண்ணிய ஊத்தி எப்படி சரணடைய வைக்கிறேன் பாருங்க. இந்த பேஸ்ட்ல உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. இனிமே இந்த ஏரியாவில எந்த ஜம்ஸ் இருக்க மாட்டாங்க, எந்த கேரியர் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டேய் கிருமிகள்ன்றது மட்டும் இல்ல, ஓகிட்டிருந்து இப்ப எங்களுக்கு விடுதலை தேவை. இத வாங்க. சூப்பரா பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. கஜகஜா இதெல்லாம் முழுமையான பாதுகாப்பு உரிமையாளர் செக் பண்ணிட்டு வாங்க. இனிமே அந்த தூரத்தை தெரிஞ்சு நாம பயப்பட வேண்டாம். சூப்பர் பத்துல உன் ஐடியா சூப்பரா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னடா இது, பழைய படி டெவலப் ஆகுது. ஏய் மோட்டோ டேங்கர் லாரிய விட்டு இவன் மேல ஏத்து. டேங்கர்ல மோதி அப்புறம் அந்த பபிள் உடஞ்சி போயிடும். அப்புறம் இந்த ஜெர்மி கர்மி பீஸ் பீஸ் ஆயிடுவான். பற்களுக்கு மொத்த பாதுகாப்பு. உங்களோட பற்கள் ஆரோக்கியமா இருக்க பயன்படுத்துங்க ஜெர்மி கிருமி பேஸ்ட். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஜெர்மி. இப்ப நான் சொன்னதெல்லாம் புரியலன்னா கேளுங்க, புரிய வைக்கிறேன். இப்ப அது பபுளுக்கு பதிலா வேற எதை யூஸ் பண்ண போதுல தெரியலையே. எக்கு தப்பா சிக்கிக்கிட்டா கதை கந்தல் ஆயிடுமே. ஏதோ இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்டோம், அடுத்த தடவை தப்பி போன சத்தியமா சொல்ல முடியாதியா? எங்க ஓட பாக்குறேன், உனக்கு தான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல, வந்துரே. நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? நீங்க ரொம்ப பலசாலியான கிருமிகளா இருப்பீங்க போல இருக்கு. உங்களை மாதிரியான ஸ்ட்ராங்கான கிருமிகளுக்கு இந்த பேஸ்ட ரெண்டு முறை பயன்படுத்தணும். நான் உங்களோட சேர்ந்து குங்ஃபுவோ கராத்தையோ பண்ண போறது கிடையாது, ஆனா உங்களை இருந்த இடம் தெரியாம அழிக்க போறேன். அதன் மூலம் உங்க பொருட்களுக்கு பளிச்சுன்னு வெண்மையா இருக்கும். இது எப்படி இருக்கு? டின் டின்.
ஹே 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 ஹே